பட்டத்து இளவரசர். என் வயசு தான் நினைக்கிறேன் உதயநிதிக்கு, அரௌண்ட் 76 இருப்பாருன்னு நினைக்கிறேன், 76 பார்னா இருப்பாருன்னு நினைக்கிறேன். 1976 தமிழ் மண்ணிலே உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு பிறந்த பிறகுதான் தமிழ் சினிமாவில் பிஸ்னஸே ஒழுங்காக நடக்குதா? அப்போ உதயநிதி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமா துறையில் தமிழ் துறையில் குறிப்பாக இருந்தவங்க பூரா திருட்டு பசங்களா? எல்லா ஃப்ராடு பசங்க அதானே சொல்ல வர்றாரு மாதேஷ். இல்லை அப்படின்னா இல்லை, நீங்கள் சொன்னதுக்கு மீனிங் தான், கணக்கு கரெக்டாக வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு மீனிங். இவர் வந்த பிறகு தான் கணக்கு கரெக்டாக வருது, இதுக்கு முன்னாடி யாருமே கணக்கு கொடுக்கல. அவ்வளோ பேரும் ஃப்ராட்ஸ்டர். உண்மையாது, முதல்வரின் குடும்பம் ஏன் தொழில் செய்யக்கூடாது சார்? முதல்வர் தொழில் செய்வது அவ்வளவு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏன் முதல்வரின் குடும்பமாக இருக்க வேண்டும்னு சொல்றேன். ஏன் தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு ஒரு கருணாநிதியின் குடும்பம் மட்டுமே ஆளாதி பெற்ற மாநிலமாக மாறிவிட்டதா? அத்தகைய பரிதாபம் நிலைக்கா இந்த தமிழகம் விழுந்து விட்டது? ஸ்டாலின் நாளைக்கு ராஜினாமா பண்ணிடுறாரு, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மூடிடுவாங்களா? அப்படிலாம் எதுவும் நிற்காது. அப்போது நான் கேட்குறேன், அவ்வளவு தொழில் உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் நீங்கள் ஏன் தொழிலையே கவனிக்கக்கூடாது? அரசு திரு பிடிஆர் தியாகராஜன் போன்றவர்கள் அவர்களில் ஒருவரை முதல்வராக ஏன் ஸ்டாலின் தொழில் செய்ய